இந்த 1360 பேருக்கும் 340,000 ரூபாய் செலவில் ஒவ்வொருவருக்கும் 9 வரிசை 9 வகையான சீர்வரிசையோடு வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த வளைகாப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருமைக்குரிய சகோதரர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்களை, நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்களுக்காக பெண்கள் தங்கள் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்பதற்காக பெண்களுக்காகவே சிறப்பான திட்டங்களை தீட்டிய தலைவர் இதை படித்த அம்மா அவர்கள். இதை எதிரிகள் கூட இல்லை என்று சொல்ல முடியாது. நம்முடைய எதிர்ப்பாளர்கள் கூட அம்மா அவருடைய அரசியல் எதிர்ப்பாளர்கள் கூட இல்லை என்று சொல்ல முடியாது. அம்மா அவர்கள் என்று சொன்னால் அது பெண்களுடைய முன்னேற்றம். பெண்களுக்காக திட்டங்களை தீட்டிய தலைவர் இதை புரட்சித்திர அம்மா அவர்கள். ஒரு ஆளுமை மிக்க தலைவர் அம்மா அவர்கள். இந்திய திருநாட்டில் ஆளுமை மிக்க ஒரு பெண் தலைவர் என்று சொன்னால் அதுல நம்முடைய புரட்சித்திர அம்மா அவருடைய பெயர் முதலே இடம் பெற்றிருக்கிறது. அம்மா அவர்கள் ஏதோ பேருக்காக திட்டங்கள் தந்த தலைவர் அம்மா இல்லை. பேரளவில் திட்டங்களை தந்த தலைவர் அம்மா இல்லை. பேர் சொல்லுகிற திட்டங்கள் எல்லா காலம் வாழும் அம்மா அவர்கள் என்று இல்லை. அம்மா அவர்கள் திட்டங்களை தந்த நம்முடைய தாய் புரட்சித்த அம்மா அவர்கள். இத்தனை தாய்களுக்கு தாயாக போகிற அன்பிற்குரிய சகோதரர்களுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக உட்கார வைத்து வளைகாப்பாடு போட சொன்னார்கள், வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்த சொன்னார்கள். அந்த அம்மா அவர்கள் இன்றைக்கு இல்லை. ஆனால் அந்த அம்மாவுடைய திட்டம், அம்மாவுடைய எண்ணம் இன்னைக்கு நம்முடைய மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழகத்தில் தொடர்ந்து நிறைவேற்றப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.